ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஞானிகள் கொடும்பாவத்தை தீர்க்கும் ஆசான் என்பதைப் பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க. சிந்தித்து விட்டேன், என் சிந்தனையில் தெளிவில்லை, நான் நல்ல மனசோடு இல்லை, நான் கொடூரமான மனசில் வச்சிருக்கிறேன். சிந்தையால் செய்த பாவத்தையும் நீ தான் தீர்க்க வேண்டும். நீ உடம்பு தந்ததே சத்தும் அசத்துமாக தந்திருக்கிறாய், நரகத்தை சொர்க்கம் தந்தாய். இந்த உடம்பை நான் நன்மைக்கு பயன்படுத்தாமல் என் மனைவியோடு மட்டும் இல்லாது கண்ட பெண்களை கெடுத்து விட்டேன் பாவி. கைகளை தந்தாய் கருணையோடு, உன்னை கை கூப்பவும் உன்னை கைகூப்பி வணங்குவதற்கும் பாடுபட்டு என்னையும் என் மக்களையும் காப்பாற்றுவதற்கும் நற்காரியம் செய்வதற்கு கொடுத்த கைகளை தவறாக பயன்படுத்தி விட்டேன். சிந்தனை, நல்ல சிந்தனையை வளர்க்காமல் சிந்தனையும் சிந்தையும் மாசுபட்டு விட்டது. இந்த உடம்பு கொண்டு என் மனைவியை தவிர மற்ற பெண்களை நான் நேசித்து விட்டேன். இயல்புதான், காம என்பது இயல்புதான். செய்திருக்கிறேன் ஐயா, உண்மைதாய்யா. காம தேகத்தை, இந்த தேகத்தை கொண்டு நான் நெறியோடு நான் நடக்கவில்லை. காமத்தை தணிப்பதற்கு ஏதோ செய்துவிட்டேன். இந்த ஜென்மத்தில் திருந்து விட்டேன், சென்ற ஜென்மத்தில் நடந்தது எனக்கு தெரியாது. இந்த காமத்தை, இந்த தேகத்தை கொண்டு நான் நன்மை அடைய முறையான வாழ்க்கை வாழாமல் ஏதோ இந்த உடம்பை தவறாக பயன்படுத்தி விட்டேன். அதுவும் உண்மைதான், செய்த பாவமும் உண்மைதான். கைகளை நீதிக்கு பயன்படுத்தாமல் தர்மத்துக்கு பயன்படுத்தாமல் அதர்மத்துக்கு பயன்படுத்தி விட்டேன். நல்ல மனசாக இல்லாத உடம்பையும் கெடுத்துக்கொண்டேன், உடம்பையும் நீதி தவறே செய்து விட்டேன். ஆகவே நான் கைகள் செய்த குற்றம், சிந்தையால் செய்த குற்றம், உடம்பால் செய்த குற்றம் அத்தனையும் நீ மன்னிக்க வேணும். பரவாயில்ல மகன், தெரியும் மகனே, எல்லாத்துக்கும் உள்ளதுதானையா. நான் ஒரு ஜென்மமாக எடுத்திருக்கிறேன், லட்சோப லட்சம் லோபோ கோடான கோடி ஜென்மம் எடுத்திருக்கிறேன், தெரியாது உனக்கு தெரியாது. ஆக நீ செய்த தவறை நான் மன்னிக்கிறேன், இனி தவறு செய்யாதே. அதுக்கும் நாசி வேண்டும், உணர்ந்து கொண்டேன். கரங்களால் செய்த குற்றம், சிந்தையால் செய்த குற்றம், உடம்பால் செய்த குற்றம் அத்தனையும் நீ மன்னிப்பா என்று தெரிந்து கொண்டேன். இந்த ஜென்மத்தில் புரிந்து கொண்டேன், உன் ஆசை பெற்றால் அன்றி ஜென்மத்தை கடைத்தற்ற முடியாது என்று அறிந்து கொண்டேன். ஆகவே எல்லாவற்றையும் மன்னிப்பும் மனப்பான்மை உனக்கு உண்டு. எத்தனை பாவத்தையும் மன்னிப்பாய், தான் என்ற கொடும்பாவம் தீர்க்குமாசான். பாவம்னு சொல்ல, கொடும்பாவத்தை தீர்க்குமாசான், கொடும்பாவத்தை தீர்ப்பான்.